கற்றுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. சரியான குருக்கிட்ட பாடம், உங்கள் முந்தைய தலைமுறைகிட்ட கேளுங்க, உங்கள் அப்பாட்ட கேட்டு பாருங்கள், தெரியும். ஒரு வாத்தியாட்ட ஒரு விஷயம் கற்றுக்கிறதா அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுடுறாங்க. ஸோ கவனிக்கணும், கற்றுக்கணும். இந்த ஃபேக்காக இருக்கிற ஃபேஸ்புக்கும் இன்னொன்று பண்ணுவாங்க, பாட்டெலாம் டம்மாஷு அதெல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் பண்ணலாம், என்டர்டெயின்மெண்ட் தான். ஆனால் அதுக்கு பெரும்பகுதியை செலவழிக்கிறாங்க, சின்ன அட்ராக்ஷனுக்குலாம் ஒரு பெரும்பகுதியை செலவழிக்கிறாங்க. அது அவசியமானு சிந்திக்கணும், அது தேவை, அது அது தேவை, அதை ஜாலியாக பண்ணுங்க, அந்த வயசுக்கு உண்டான பண்ணுங்க. அதை தாண்டி சிந்திக்கணும், புதுசாக கற்றுக்கணும், கற்றுக்கிறத ஆழமாக கற்றுக்கணும். என்னமோ தெரியல, 30 வயசுக்கு மேலே வாழ்க்கையே இல்லாத மாதிரி, 25 வயசுக்கு நல்ல சம்பளத்தை செட்டில் ஆன மாதிரி யோசிக்கலாம். செட்டில் ஆகி என்ன பண்ண போகிறீங்க? செட்டில் ஆனால் அதிகபட்சம் ஒரு 6 மாதம் நீங்கள் நினச்சினா, அதுக்கப்புறம் எங்கேஜிங்காக இருக்கணும்ல. வாழ்க்கை கற்றுக்கிறதுலையும் ஞானம் பெறுவதில் தான் வாழ்க்கை இருக்குது, கற்றுக்கிட்டு போகிறது தான் வாழ்க்கை இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணுறாங்கன்னு தோண வைக்கிது, பயமுறுத்துது. ஸோ நிறையா கற்றுக்கணும்.